வணக்கம் நண்பர்களே, எனது சுப்பிரமணிய செல்வா யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றேன். தி ஆல்கெமிஸ்ட் டிகோடட் ரசவாதி நூல் விளக்கம் என்கின்ற இந்த வீடியோ சீரீஸில் போலோ கொய்லோ அவர்கள் தி ஆல்கெமிஸ்ட் என்கின்ற தனது நூலிலே, அது ஒரு உருவக கதை, அந்த கதை வழியாக நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் பல வீடியோக்களாக பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே மேலும் பல விஷயங்களை பார்ப்பதற்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக். அடுத்து ஒரு முக்கியமான இடம். இதே போல் இன்னொரு இரவில் எல்லோரும் சாப்பிட்டு விட்டு அமர்ந்திருக்கிறாங்க. சந்தியாகவும் அந்த ஒட்டகப்பாகனும் பேரிச்ச பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு அமர்ந்திருக்கிறாங்க. அப்போது அந்த நேரத்தில் எல்லாருமே ஒரு விதமான பயத்தில் இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் மிகவும் அருகில் தான் ஒரு பெரிய சண்டை நடைபெற்று கொண்டிருக்கிறது. எந்த நேரம் வேண்டுமானாலும் வந்து அந்த கொள்ளையர்கள் வந்து தங்களை தாக்கலாம் என்கின்ற பயத்தோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஒட்டகப்பாகனை பார்த்தா அவன் எதை பற்றியும் கவலைப்படாமல் எந்த பயமும் இல்லாமல் இருக்கிறான். இதை பார்த்து சந்தியாகோ அவன்கிட்ட கேட்குறான், எப்படி நீங்கள் இப்படி இவ்வளோ ஈஸியாக அவங்களால் இருக்க முடியுது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஒட்டகப்பாகன் இப்படி சொல்கிறான், நான் இப்போது உயிரோடு இருக்கிறேன், நான் சாப்பிடும் பொழுது அதை பற்றி மாத்திரமே சிந்திப்பேன், ஒட்டகத்துக்கு மேலே போகும்போது பயணத்தை மட்டுமே கவனிப்பேன், ஒரு நாள் சண்டையிட்டு மரணிக்க நேர்ந்தால் அந்த நாளும் எனக்கு மற்ற நாளை போலத்தான் இருக்கும், ஏனென்றால் நான் கடந்த காலத்திலேயோ எதிர்காலத்திலேயோ இருப்பதில்லை, எனது கவனமெல்லாம் நிகழ்காலத்தை பற்றி மட்டுமே. எப்போதும் நிகழ்காலத்தில் மட்டும் கவனம் செலுத்தினால் நீ மகிழ்ச்சி மிக்க மனிதனாக இருப்பாய், பாலைவனத்திலேயும் வாழ்க்கை இருக்கிறது என்பதை கண்டு கொள்வாய், வானத்தில் மின்னும் நட்சத்திரங்களையும் பழங்குடியினரின் போரையும் ஒரே மாதிரி பார்ப்பதற்கு தெரிந்து கொள்வாய். அவர்கள் சண்டை போடுகிறார்கள், ஏனென்றால் அவர்களும் மனித குலத்தில் ஒரு பகுதி. நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்ந்தால் வாழ்க்கை உனக்கு பெரிய பண்டிகையாக, பெரும் கொண்டாட்டமாக இருக்கும், ஏனென்றால் வாழ்க்கை என்பது நாம் இந்த கணத்தில் வாழ்வதில் இருக்கிறது என்கின்ற ஒரு பெரிய தத்துவத்தை அவன் சொல்கிறான். கடந்த கால இழப்புகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டோ, எதிர்கால பயங்களை பற்றி யோசித்து கொண்டோ இருந்தால் நிகழ்காலத்தை நம்மால் அனுபவிக்க முடியாமல் போயிடுகின்றது. அதனால் எப்பொழுதும் நிகழ்காலத்திலேயே வாழ பழக வேண்டும் என்கின்ற பெரிய தத்துவத்தை அந்த ஒட்டகப்பாகன் மூலமாக ஆசிரியர் நமக்கு சொல்கிறார். அடுத்து சந்தியாக ஒரு முறை ஃபாத்திமாவை பார்க்கும்போது இப்படி சொல்கிறான், இந்த பழங்குடியினர் இவங்களுக்கு இடையிலான அந்த சண்டையை, இந்த போரை நான் வந்து உண்மையிலே ஒரு சாபமாக தான் நினச்சேன், ஆனால் இப்போ எனக்கு அது ஒரு வரமாக தோன்றுகிறது, ஏனென்றால் அந்த சண்டை தான் என்னை உன்னிடம் கொண்டு வந்தது, உன்னை என்னிடம் கொண்டு வந்து நாம் இருவரும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்கிறான். ஒரு நிகழ்ச்சி வரமா சாபமா, நல்லதா கெட்டதா என்பது நாம் பார்க்கும் பார்வையில் தான் இருக்கிறது. அது சில வேளை அது நாம் சாபமாக நினைக்கிறது உண்மையில் வரமாக கூட இருக்கலாம், நாம் அதை அடையாளம் கண்டு கொள்ளாமல் இருக்கலாம், அல்லது நாம் ஏற்கனவே பார்த்தது போல் அந்த சாபத்திலே, அந்த ஒரு கெட்ட நிகழ்விலே இருக்கக்கூடிய நல்ல விடயங்களை, வாய்ப்புகளை, புதிய வாய்ப்புகள் நமக்கு அதுக்குள்ளே மறைஞ்சு இருக்கலாம் என்பதை ஆசிரியர் இந்த இடத்துல நமக்கு சொல்கிறார். சில நாட்களுக்கு பிறகு சந்தியாகோ போய் அந்த ஆங்கிலேயர் அவரோட கூடாரத்தில் பார்க்குறான். ஆக்சுவலி ரொம்ப நாளைக்கு பிறகு போய் சந்திக்கிறான். பார்த்தா அவர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு, தன் புத்தகங்களையெல்லாம் மூடி வச்சுட்டு தன்னுடைய வேலையில் மும்முரமாக இருக்கிறாரு. அது அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருகிறது. அப்போது அந்த ஆங்கிலேயர் அவன்கிட்ட இப்படி சொல்கிறான், இதை வெற்றிகரமாக முடிக்க வேண்டுமென்றால் எனக்கு தோல்வி பயம் இருக்கக்கூடாது, தோல்வி பயம்தான் எனக்கு அந்த தலை சிறந்த படைப்பை உருவாக்கும் முயற்சிக்கு தடையாக இருந்தது, 10 வருடங்களுக்கு முதலில் செய்திருக்கக்கூடிய வேலையை நான் இப்போது தொடங்குகிறேன், ஒரு விதத்தில் இப்போதாவது தொடங்கினேன், இன்னும் 20 வருடம் காத்திருக்கவில்லை என்பது சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. ஆசிரியர் தனது முன்னுரையில் சொன்ன விடயத்தை தான் இங்கும் சொல்கிறார். தோல்வி பயம்தான் அந்த ஆங்கிலேயரை அந்த செயலை செய்ய விடாமல் இதுவரை அவருக்கு தடையாக இருந்திருக்கிறது. அப்போது அந்த காரியத்தை எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். அதாவது ஆங்கிலத்தில் சொல்வார்கள், இட் இஸ் பெட்டர் லேட் தென் நெவர். அப்போ இப்போது வேண்டுமானாலும் செய்யலாம், தாமதமாக, அதாவது செய்யாமல் இருப்பதை விட தாமதமாக செய்ய தொடங்குவது மேலானது. அப்போது அந்த ஒருவர் தனது கனவை அடைவதற்கு, தனது அந்தரங்க தேடலை அடைவதற்கான முயற்சியை எந்த நேரத்திலும் எந்த வயதிலும் தொடங்கலாம் என்பதை ஆசிரியர் இந்த இடத்திலையும் மீண்டும் வலியுறுத்துகிறார். அடுத்து சந்தியாகவுக்கும் அந்த ஒட்டகப்பாகனுக்கும் நடைபெறுகிற இன்னொரு உரையாடல்.
இப்போ அந்த ஒரு உரையாடலில் என்ன நடக்கிறதுன்னா, அந்த ஒட்டகப்பாகன் அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய தூரதிருஷ்டிகள், அதாவது எதிர்காலத்தை பற்றி எதிர்வு கூறுகிறவர்கள், அதாவது குறி சொல்பவர்களை பற்றி பேசுகிறான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இங்கே இருக்கின்ற இந்த பாலைவனத்து வீரர்கள் அவர்கள்ட்ட போயிட்டு எப்பயுமே கன்சல்ட் பண்ணுறதில்லை, அவங்களோட எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு விரும்புவதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது சந்தியாகவாதி ஏன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஒட்டகப்பாகன் இப்படி சொல்கிறாரு, ஏனெனில் சண்டையில் மரணமடைந்து விடுவோம் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொண்டால் போரில் ஈடுபாடு இல்லாமல் போய்விடும். போரின் சுவையையும் சண்டையின் முடிவு எப்படி இருக்கும் என்று அறியாத கிளர்ச்சியையுமே அவர்கள் விரும்புவார்கள். எதிர்காலம் என்பது ஏற்கனவே அல்லாஹ்வால் எழுதப்பட்டு விட்டது. அவரால் எழுதப்பட்டது மனிதர்களின் நன்மைக்காகவே இருக்கும். எனவே பழங்குடியினர் எப்பொழுதும் நிகழ்காலத்திலேயே வாழ்வார்கள். ஏனென்றால் நிகழ்காலம் எப்பொழுதும் ஆச்சரியங்களால் நிறைந்திருக்கும். அவர்கள் நிறைய விடயங்களை அறிந்திருக்க வேண்டும். எதிரியின் வாள் எங்கே, அவனுடைய குதிரை எங்கே, தாங்கள் உயிரோடு இருப்பதை உறுதி செய்ய அடுத்து என்ன விதமான தாக்குதலை மேற்கொள்ள வேண்டும் என்று எப்பொழுதும் அயராத விழிப்புடனுடன் இருப்பார்கள். இந்த இடத்திலையும் நிகழ்காலத்தின் வாழ வேண்டியதின் அவசியத்தை ஆசிரியர் மீண்டும் வலியுறுத்துகிறார். அதோடு அடுத்து என்ன நடக்கிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் நாம் செய்கிற செயல்களில் ஈடுபாடு இருக்காது என்பதையும், நமக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குணாதிசயம் என்னவென்றால் விழிப்புணர்வு, அதாவது அவேர்னஸ், அது எப்போதும் இருக்க வேண்டும் என்பதையும், நாம் அது எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சு கொண்டால் அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு இல்லாமல் போய்விடும் என்பதையும் ஆசிரியர் நமக்கு இந்த இடத்துல சொல்லித்தரார். அதே போல் தூரதிருஷ்டி ஒருத்தர் தன்னிடம் இப்படி சொன்னதாக ஒட்டகப்பாகன் சொல்கிறார், நான் எதிர்காலத்தை அனுமானிப்பது நிகழ்கால சகுணங்களை கொண்டு. எதிர்காலத்தை பற்றிய ரகசியம் நிகழ்காலத்தில் தான் இருக்கிறது. நீ நிகழ்காலத்தை கூர்ந்து கவனித்தால் அதை உன்னால் மேம்படுத்த முடியும். நிகழ்காலத்தை மேம்படுத்தினால் எதிர்காலமும் நன்றாகவே இருக்கும். எதிர்காலத்தை மறந்துவிட்டு நிகழ்காலத்தின் ஒவ்வொரு நாளையும் போதனைகளையும் பின்பற்றி கடவுள் தன் குழந்தைகள் மீது அளவற்ற அன்பு கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு வாழ பழகு. ஒவ்வொரு நாளும் தனக்குள் முடிவற்ற காலத்தை கொண்டிருக்கிறது. ஆகவே எதிர்காலத்தை பற்றிய அவசியமற்ற அச்சங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு நிகழ்காலத்தை கவனித்து நிகழ்காலத்தை மேம்படுத்தினால் எதிர்காலம் நிச்சயம் சிறப்பாகவே இருக்கும் என்பதை ஆசிரியர் இந்த இடத்திலே இந்த கதையின் மூலம் நமக்கு சொல்லித்தருகிறார். பாலைவனச்சோலையிலிருந்து புறப்பட்டு இப்போ பிரமிடுகளை நோக்கி போகிறதுக்கு முந்தைய நாள் இரவு சந்தியாகுவிடம் ரசவாதி இப்படி சொல்கிறார், உனது இதயம் எங்கு இருக்கிறதோ அங்கு உனது பொக்கிஷத்தை நீ கண்டடைவாய். அப்போ செய்கின்ற செயலிலே முழு கவனத்தையும் செலுத்தி முழு மனதையும் அதில் வைத்து செய்தால் அதற்கான பலன் என்கின்ற பொக்கிஷத்தை நீ நிச்சயம் கண்டடைய முடியும் என்பதை ஆசிரியர் இந்த இடத்துல சொல்கிறார். ரசவாதி சந்தியாகுடன் சொல்கிறாரு, எப்பொழுதும் உன் இதயம் சொல்வதை கவனமாக கேள். ஏனென்றால் உன் இதயத்துக்கு தெரியும் உனக்கு என்ன தேவை என்பதை. உன் இதயத்துக்கு தெரியும், அது உனக்கு உள்ளுணர்வாக உணர்த்தி கொண்டே இருக்கும். அதனால் நீ எப்பொழுதும் உன் இதயம் சொல்வதை கவனமாக கேள். ஏனென்றால் உன் இதயம் இந்த உலகத்தின் ஆன்மாவிலிருந்து தான் வந்திருக்கிறது, அது மீண்டும் அங்கேதான் திரும்பும். அந்த உலகத்தின் ஆன்மாவில் எது தோன்றியதோ அதுதான் உன் இதயத்தில் தோன்றும். அதுதான் உனக்கான வழி, உனக்கான பாதை. அதனால் அதை எப்பொழுதும் நீ காது கொடுத்து கேள் என்று சொல்கிறார். அப்போ அவன் தொடர்ந்து தன் இதயம் சொல்வதை கவனமாக கேட்கின்றான். சந்தியாகுவுக்கு அவனுடைய இதயம் எதையெல்லாம் சொல்லியிருக்கிறது என்பதை சிலவற்றை நாம் இப்போது பார்க்கலாம். நான் சில வேளைகளில் குறை சொல்கிறேன் தான், முறையிடுகிறேன் தான். ஏனென்றால் நான் ஒருவருடைய இதயம். மனிதருடைய இதயம் அப்படித்தான் இருக்கும். மனிதர்கள் தங்களுடைய மிக முக்கியமான கனவுகளை பின்தொடர பயப்படுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் தாங்கள் அதற்கு அருகதையற்றவர்கள் அல்லது தங்களால் அதனை அடைய முடியாமல் போய்விடும் என்று எண்ணுகிறார்கள். அன்புக்குரிய ஒருவர் என்றென்றும் திரும்பி வராமல் பிரிந்து சென்று விடுவார் அல்லது கண்டடையக்கூடிய புதையல்கள் மணலின் ஆழத்தில் நிரந்தரமாக மறைந்துவிடும் போன்ற அவர்களுடைய நினைப்புகளே அவர்களின் இதயங்களாகிய எங்களை அச்சமிக்கவர்களாக ஆக்குகின்றன. ஏனெனில் இது போன்றவை நடக்கும் பொழுது நாங்கள் மிகவும் வருந்துகிறோம். உலகில் மகிழ்ச்சியாக இருக்கும் அனைவருள்ளும் இறைவன் இருக்கிறான் என்று இதயம் சொன்னது. அந்த மகிழ்ச்சியை பாலைவனத்தின் ஒரு சிறு மணல் துகளில் கூட காணலாம் என்று ரசவாதி சொன்னதையே அதுவும் சொன்னது. ஏனெனில் ஒரு சிறு மணல் துகள் கூட ஒரு அற்புத படைப்பு. அதனை உருவாக்க இந்த பிரபஞ்சம் பல்லாயிரம் ஆண்டுகளை எடுத்து கொண்டுள்ளது. இந்த மண்ணில் வாழும் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு புதையல் காத்திருக்கிறது.
நாங்கள் அந்த புதையல்களை பற்றி மனிதர்களிடம் பேசுவதில்லை, ஏனெனில் இப்போதெல்லாம் அவர்கள் அவற்றை தேடிப்போவதில் ஆர்வம் காட்டுவதில்லை. நாங்கள் அதை பற்றி அவர்கள் குழந்தைகளாக இருக்கும்போது மாத்திரமே பேசுகிறோம். பிறகு நாங்கள் வாழ்க்கையை அதன் போக்கில் செல்ல விட்டு விடுவோம். துரதிருஷ்டவசமாக ஒரு சிலர் மட்டுமே தங்களுடைய அந்தரங்க தேடலை அடைவதற்காக, உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள பாதையில் நடக்கிறார்கள். பலர் இந்த உலகை தங்களை பயமுறுத்துகின்ற ஒரு இடமாகவே பார்க்கிறார்கள். அவர்களுடைய எண்ணம் போல் இந்த உலகம் அவர்களுக்கு ஒரு பயமுறுத்துகிற இடமாகவே மாறுகிறது. இது போன்று ஆசிரியர் சொல்ல வரக்கூடிய இன்னும் சில விடயங்களை அடுத்த காணொளியிலே பார்க்கலாம். இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம். என்றும் அன்புடன் உங்கள் சுப்பிரமணிய செல்வா.